ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஹாட் ஸ்டார் வந்து யாரெல்லாம் யூடியூப்பில் வந்து பிக் பாஸை பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நிறைய எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருந்துச்சு. நிறைய சேனல் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பெரிய சேனல், 5 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல்ஸ்லேருந்து குட்டியாக இருக்கிற 2000 சப்ஸ்கிரைபர், 4000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற இருக்கிற குட்டி சேனல்ஸ்லாம் கூட இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து நிறைய வீடியோஸ்லாம் ஆட் பண்ணி போட்டு வந்துருந்த அவங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்கவங்க இந்த நடவடிக்கையினால் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து 20-30 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாவே 7 டேஸில் வந்து அவங்க அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் யார்கிட்ட வந்திருக்குன்னா வந்து நோவி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனி, அதாவது வந்து ஹாட் ஸ்டார் ஆப்போட கம்பெனிக்கிட்ட வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹாட் ஸ்டார் அந்த நோவி என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி மார்க் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த டேக் டவுன் பண்ணியிருக்கு. அவங்க வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக யூடியூப்பில் ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரேண்டமாக வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுக்கு நிறைய காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு, 7 டேஸில் உங்கள் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பீதியில் இருப்பீங்க. ஸோ இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு, நான் என்ன பண்ணி என்னோடய சேனலை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நெட்லலாம் தேடிட்டுருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டுட்ருப்பீங்க. அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண நினச்சேன், அதாவது இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு ஹாட்ஸ்டார்கிட்டேருந்து, நோவி என்டர்டெயின்மெண்ட் மும்பையிலேருந்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபைல் பண்ணலாம். எதுக்காக கவுண்டர் நீங்கள் தைரியமாக ஃபைல் பண்ணலான்னா, அக்கார்டிங் டு யூடியூப் யூசேஜ் ஃபேர் யூசேஜ் பாலிசி, நீங்கள் ஒரு வீடியோவோட 10 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்து உபயோகப்படுத்தி நீங்கள் அதை பற்றி பேசலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த சேனல் வந்து வெறும் பிக் பாஸ் இமேஜஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி அந்த ஸ்லைட்ஸ் மாதிரி தான் அப்படி இப்படி மாற்றி மாற்றி போட்டு பேசியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ண சான்ஸே இல்லை. ஏன்னா வந்து இது ஃபேர் யூசேஜ் பாலிசிக்கும் கீழே நம்ம வீடியோவே யூஸ் பண்ணல, வெறும் வந்து இமேஜஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து போடவே முடியாது. ஸோ கவுண்டர் நோட்டிஃபிகேஷனில் இந்த இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. உங்களோட ஃபுல் நேம் கேட்பாங்க, ஃபுல் நேம் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. அண்ட் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அந்த ஃபார்மில், அந்த அட்ரஸ் டீட்டெயிலும் கிளியராக கொடுங்க. பயப்படவே வேணாம், ஃபேர் யூசேஜ் பாலிசி 10 செகண்ட் வீடியோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தால் தான் கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு கம்மியான வீடியோஸ் யூஸ் பண்ணியிருந்தாவோ இல்லை வெறும் இமேஜஸ் தான் மாற்றி மாற்றி ஸ்லைட்ஸில் போட்டிருந்தாலும் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணுவாங்க. தைரியமாக வந்து உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது ஏன் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வராது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஸோ யாருமே பயப்படாதீங்க, எல்லா சேனலும் வந்து ஐயோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு இந்த சேனல் என்ன ஆகிடும் அப்படின்லாம் பயப்படாதீங்க. தைரியமாக வந்து கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அவங்களால வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து எய்தர் இது வந்து ரேண்டமாக அவங்க வச்சுருக்க சிஸ்டம் வந்து யூடியூப்பில் அப்படியே ஸ்கேன் பண்ணி ரேண்டமாக எல்லோரும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டிருக்கலாம். இல்லைன்னா ஹியூமன் எரராக கூட இருக்கலாம். மல்டிப்புளாக அவங்க வந்து ஓப்பன் பண்ணி டைட்டில் மட்டும் பார்த்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரைஸ் பண்ணியிருக்கலாம். பட் வீடியோவே இல்லாத, அவங்களோட வீடியோவே ரீப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு வீடியோவுக்கு காப்பிரைட் டேக் டவுன் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் போடுங்க. நானும் என் நண்பர்களுக்கு சில பேருக்கு வந்து சொல்லியிருக்கேன், தமிழ் கிளிட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்து கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் போட போகிறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சூன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாருமே ஆனால் பீதியில் இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்ல நல்ல நண்பர்கள் ரொம்ப அவங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து போட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாட் ஸ்டார் அந்த நோவி மும்பை என்டர்டெயின்மெண்ட் அந்த கம்பெனியோட இந்த ஆக்ஷன்னால் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து யூடியூப்பில் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஒரு ஒரு சேனலை கொண்டு வந்து அதுக்கு வந்து மானிட்டரைசேஷன் கொண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் இவங்களாம் ஒரு பீரியடில் எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க. பட் இப்போ வந்து திருப்பி அவங்க சஃபர் ஆகி திருப்பி முதல்லேருந்து அவங்க ஆரம்பிக்கணும். ஸோ பயப்படாதீங்க நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் தைரியமாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த மாதிரி கவுண்டர் நோட்டிஃபிகேஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த மாதிரி ஹாட்ஸ்டார் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இமெயில் ஐடி, அந்த ஹாட்ஸ்டார் அந்த கம்பெனியோட இமெயில் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அவங்கள ரீச் பண்ணியும் வந்து ரீட்ராக்ட் பண்ண சொல்லலாம், நான் அந்த வீடியோலாம் நான் டெலிட் பண்ணியிருக்கேன், தோ நான் வெறும் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது உங்கள் தமிழ் டெக் ஹெச்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.